வணக்கம் மாணவர்களே, ஆத்திச்சூடியில் இன்று நாம் மூன்றாவது ஆத்திச்சூடியை கற்றுக்கொள்ள போகிறோம். ஒவ்வொரு ஆத்திச்சூடியும் நாம படக்கதைகளின் மூலமாக தானே அவற்றின் கருத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். இப்போ இந்த படங்களின் மூலமாக என்ன கருத்து சொல்றாங்க பார்க்கலாமா? கேள்வி எழுந்தது, வழி பிறந்தது. என்ன கேள்வி கேட்டாங்க? அப்படி என்ன வழி நமக்கு பிறந்தது பார்க்கலாமா? இங்க பாருங்க, பறவைகள் பறந்து செல்வதை பார்த்து கேள்வி யோசிக்கிறாங்க, மனிதர்களாலையும் பறவைகளை போல பறக்க முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுகிறது. அப்படி யோசிச்சு அப்படி பறக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு தீர்வை நோக்கி சென்றதுனாலதான் நமக்கு ஆகாய விமானம் கிடைத்தது. இப்போ நம்மளாலையும் வானத்தில் பறந்து மற்றொரு இடத்தை சென்று அடைய முடியும். அடுத்து பாருங்க, பெண்கள் நாங்கள் படிக்க கூடாதா என்ற கேள்வி எழுந்தது. முன்னாடி காலத்துல குருகுலத்துக்கெல்லாம் ஆண்கள் தான் செஞ்சு கல்வி கற்றுக்கொள்வாங்க. ஏன் பெண்களும் படிச்சா என்ன, அதனால நன்மைதானே விளையும். அப்படி சிந்தித்ததன் விளைவுதான் அனைவரும் சமம், அனைவருக்கும் கல்வி போன்ற திட்டங்கள் எல்லாம் வந்து பெண் கல்வியின் முக்கியத்துவம் அனைவருக்கும் உணர்த்தப்பட்டது. இப்போ பெண்களும் ஆண்களை போன்றே கல்வியும் கற்கிறாங்க. அனைத்து துறைகளிலும் நாம பெண்களை பார்க்கவும் முடிகிறது. அடுத்து பாருங்க, மாற்றுத்திறனாளி மாணவன் ஒருவன் என்னை போன்றவர்கள் விளையாட முடியாதா அப்படின்னு ஏக்கமாக பார்க்கிறான். அவங்களுக்கு ஒரு வழி கிடைக்கணும், அவங்களும் மற்ற குழந்தைகளை போன்று விளையாடி சந்தோஷமா இருக்கணும், அதற்கு என்ன தீர்வு அப்படின்னு யோசித்து கண்டுபிடிக்கப்பட்டதுதான் செயற்கை கால். செயற்கை கால்களை பொருத்தி அவர்களாலும் நல்ல மாணவர்களை போன்று விளையாட முடியும், தங்களை உற்சாகமாக வைத்துக் கொள்ள முடியும். அடுத்து என்ன கேள்வி, தொலைவில் இருப்பவர்களிடம் பேச முடியாதா? பாட்டி தாத்தாவெல்லாம் விட்டு இப்போ வேலைக்காக அந்த மாதிரி நிறைய காரணங்களுக்காக நகரங்களுக்கு சென்றுறாங்க. அப்போ அங்க உள்ள பேரன் பேத்திகளிடம் பேசணும்னா எப்படி பேசுறது? தொலைவில் உள்ளவர்களிடம் பேசுவதற்காக யோசித்து கண்டுபிடிக்கப்பட்டதுதான் தொலைபேசி. இப்போ இதுலயும் அட்வான்ஸ் மாடல் வந்தாச்சு, நாம அலைபேசி பயன்படுத்துறோம். தொலைபேசி கூட ஒரு குறிப்பிட்ட இடத்துலதான் நாம பயன்படுத்த முடியும். ஆனா அலைபேசி நாம எங்க உட்கார்ந்திருக்கோமோ அந்த இடத்துல இருந்தே மற்றவர்களிடம் பேச முடியும். அடுத்து பாருங்க, நீண்ட தூர பயணம் போகணும்னா பொருட்களை எல்லாம் சுமந்து எடுத்து கொண்டு செல்லணும். இப்படியே சுமந்தேதான் கொண்டு போகணுமா, வேற வழியே இல்லையா, எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு யோசித்து அதற்கான தீர்வு என்னவாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இந்த மாதிரி ட்ராலிஸ். இந்த பெட்டியினுடைய அடியில் ஒரு சக்கரத்தை பொருத்தி இந்த தூக்குற கம்பிய கைப்பிடிய கொஞ்சம் நீளமாக்கிட்டோம்னா இழுத்துட்டே போகலாமே அப்படின்னு அதற்கு ஒரு தீர்வு கண்டுபிடிச்சிருக்காங்க. பாருங்க, இப்போ சுமக்கிற வேலை இல்லை, எளிதாக அதை பொருட்களை நாம எடுத்து செல்ல முடியும். சரி, ஏன் இவ்வளவு கேள்வி? நாம் கற்றுக்கொள்ள போற ஆத்திச்சூடியை பாருங்க, கேள்வி முயல். கேள்வி கேட்டு கேட்டு அதற்குரிய பதிலை அடைவதற்காக நாம முயல்னா முயற்சி செய்யணுமா. நல்ல நல்ல கேள்விகளை கேட்டு அவற்றிற்கான பதிலை நோக்கி நாம முயற்சி செய்து கண்டுபிடிக்க முயற்சி செய்யணும். அறிவியல் அறிஞர்கள் முயற்சி செய்ததனாலதான் நமக்கு இந்த பொருட்கள் எல்லாம் கிடைத்தன. நீங்களும் ஆக்கப்பூர்வமான கேள்விகளை கேளுங்க. இன்னொன்னு கேள்வினா கேள்வி கேட்பது மட்டும் இல்லை, அந்த அறிஞர்கள் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற விஷயங்களை கேட்டு அறிந்து கொள்ளுதல், அதுவும் கேள்விதான். கேட்டு நிறைய பயனுள்ள விஷயங்களை அறிந்து கொள்ளவும் முயற்சி செய்யுங்க. சரியா, ஆத்திச்சுடியை புரிந்து கொள்ளுங்கள், தமிழ் நோட்டில் எழுதி பழகுங்க. இதே மாதிரி நிறைய நிறைய கேள்விகளை கேட்டு ஆக்கப்பூர்வமான பதில்களை நோக்கி உங்களை இழுத்து செல்லுங்கள். சரியா? சரி, இப்ப பாருங்க, நம்ம ஒரு இடத்துல இருந்து மற்றொரு தொலைவில் உள்ளவங்களுக்கு பணத்தை அனுப்பணும், எப்படி அனுப்புறது யோசிங்க. அதற்கு இப்ப எல்லாம் வழி கண்டுபிடிச்சிட்டாங்க, என்ன வழி யோசித்து விடை காண முயலுங்கள். நன்றி மாணவர்களே.